ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட்னு கொண்டு வந்திருக்கா. ரஜினி சார் சினி ஃபீல்டுக்கு வந்து 43 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதை வந்து அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் கொண்டாடின்னு வராங்க. ஸோ இந்த விதத்தில் அவரோட பெருமைகள், அவர் பண்ண சாதனைகளை பற்றி நிறைய பேர் வந்து பேசினிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெண்டிங் கிரியேட் பண்ணுற அளவுக்கு பெரிய லெவலில் போயின்னு இருக்கு. ஸோ இந்த நிலையில் ஒரு மெம் நான் அன்றைக்கி ஒன்று பார்த்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் அவர் பண்ண சாதனைகள்னாலும் பக்கம் பக்கமாக இதை அடிக்காமல் அந்த ஒரு மெம்மில் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டரில் வந்து அவர் பண்ண சாதனைகளை ஒரே போஸ்டரில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் அதை ஷேர் பண்ணுறேன் நான். அதாவது அதில் என்ன போட்டிருக்கேனாக்கா, உலகத்திலே ஒரே ஒரு ஆக்டர், அதாவது இது வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ஓகே, இல்லை வேர்ல்டு சினிமான்னு எடுத்துக்கிட்டா கூட ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமேட்டா ஈஸ்ட் மேன் கலரில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமேட்டா டைரக்ட் கலர் மூவிஸில் ஆரம்பிச்சு, அப்புறமேட்டா கிராஃப்டிங் டெக்னாலஜி ஆரம்பிச்சு, இப்போ அடுத்தது அனிமேஷன் போய் இப்போ ஹைடெக் 3D டெக்னாலஜி வரைக்கும், மோஷன் கேப்சர் டெக்னாலஜி வரைக்கும் ஒருத்தர் நடிச்சிருக்காருன்னா உலக சினிமா வரலாற்றுலேயே அது நம்ம ரஜினி சாரா மட்டும்தான் இருக்க முடியும். எல்லா வித பரிமாணத்துலேயும் வந்து அவர் ஈடுபட்டிருக்காரு சினிமா பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு வந்து சினி ஃபீல்டில் இருந்திருக்காரு, அவரோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த போஸ்டர் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண தோணுச்சு, ஜஸ்ட் அதனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ ஃபேன்ஸ், நீங்கள் ரஜினி சாரோட அந்த 43 இயர்ஸ் செலப்ரேஷனில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களோட பங்களிப்பு இருந்தது, நீங்கள் ரஜினி சார்கிட்ட பார்த்து உயர்ந்த ஒரு விஷயம், இந்த 43 வருஷம் அவரோட சினிமா வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து ரொம்பவே பிடிச்சி போன விஷயம், ரஜினி சார் தான் எனக்கு டப்புன்னு இதுதான் வந்து ஒரு பெரிய ஹைலைட்டாக எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வியந்து போன விஷயம் என்னவோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.